இலங்கை மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யாமல் பிஎம்டபிள்யூ வகையிலான சொகுசு கார் ஒன்றை பாவித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. இந்த விசாரணைகளின் போது டாக்ஸி அபே எனப்படும் காமினி அபேரத்ன சந்தேக நபராக இனம் காணப்பட்டுள்ளார். இந்த காமினி அபேரத்ன மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் போது விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகளின் பணிப்பாளராக கடமையாற்றியுள்ளார். இவர் கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட காரை கைவிட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. இந்த விசாரணைக்கு அமையவே காமினி அபேரத்ன என்பவருடைய தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக காமினி அபேரத்ன வாக்குமூலம் ஒன்றை வழங்க தயாராகி வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த காமினி அபேரத்ன குறித்த ஹோட்டலில் சில காலம் தங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்த கார் வாகன தரிப்பிடத்தில் காணப்பட்டதாகவும் ஹோட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. இந்த பிஎம்டபிள்யூ கார் உதிரிப்பாகங்களை கொண்டு ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட ஒரு கார் என விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. இந்த கார் இலங்கையில் பதிவு செய்யப்படவில்லை என்பதும் போலி எண் மூலம் பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் புலனாய்வு விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கு. இந்த காரிலிருந்து ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான பல ஆவணங்களையும் சிஐடியினர் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை அழைத்திருந்த போதும் தான் சுகையினமுற்றிருப்பதாகவும் பிறிதொரு நாளில் வந்து வாக்குமூலம் வழங்குவதாகவும் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றுக்கொள்ளவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கு.